இன்னைக்கு மே 18 எங்களுக்கு இங்கு நடக்கும் அவலங்களையும் கொடூரத்தையும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா எங்களின் நியாயமான போராட்டத்தையும் இந்த அரசு நடத்தும் இன படுகொலை பற்றியும் நான் பதிவு செய்தே ஆகணும். தோன்றிய நாள் முதல் இன்று வரை பல போர்கள் நடந்துள்ளன. உலக மகா யுத்தங்களும் மூண்டன. ஹிட்லரின் இனவெறி யூத இனத்தையே அழித்ததுதான் நாம் பார்த்த படித்த மிகப்பெரிய கொடூர சம்பவமாகும். 2nd உலகப் போரின் பேரிழப்புக்கு பின் உலக நாடுகள் ஒன்றிணைந்து போரில்லா உலகை உருவாக்கும் நோக்கில் ஐநா சபையை உருவாக்கினர். ஆனால் உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழினம் தங்கள் மக்களை காக்க ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு கட்டமைப்பு தங்கள் மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பி தங்கள் ஆயுதங்களை மௌனிக்க செய்தனர். ஆனால் நடந்தது என்ன? ஒரே நாளில் ஒரே இடத்தில் இதுவே இந்த நாகரிக உலகத்தின் 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய இனப்படுகொலை என்பதை எவராலும் மறுக்க இயலாது. சார், அவங்களை எங்க அழைச்சிட்டு போறீங்க? ஏ மிஸ்டர், வாட் யூ வாண்ட் சார்? உலக நாடுகள் கோரிக்கைப்படி எங்களை செஞ்சிலுவ சங்கத்துக்கிட்ட ஒப்படைங்க சார். ஆமா சார், எங்களை செஞ்சிலுவ சங்கத்துக்கிட்ட ஒப்படைங்க. அது எங்களுக்கு தெரியும். ஹே, டேக் திஸ் பீப்பிள் இன் தி ஜீப். பாவிக்கு என்ன செய்ய போறாங்களோ. எங்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். அழகான அம்மா, அன்பான அப்பா, பாசமான 3 அக்கா, உயிருக்குயிரான தங்கை கீதான்னு எங்கள் லைஃப் மகிழ்ச்சியாக போயிட்டு இருந்தது. இன்னைக்கு மே 18 எங்களுக்கு இங்கு நடக்கும் அவலங்களையும் கொடூரத்தையும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எங்களின் நியாயமான போராட்டத்தையும் இந்த அரசு நடத்தும் இன படுகொலை பற்றியும் நான் பதிவு செய்தே ஆகணும். Thank you.
அவர்களை எல்லாம் ஓரிடத்தில் போய் உட்கார உத்தரவிட்டார்கள். உங்கள யார் யாரெல்லாம் கொட்டி ஏக்கத்தில் இருந்துச்சோ அவங்க எல்லாம் இந்த பக்கம் வாங்க. ஸ்ரீடர், யூ கம் ஹியர். அண்ணி போகாதீங்க. தங்கச்சி போகாதீங்க. அக்கா போகாதீங்க. அக்கா வந்து சிவா வாங்க. காலம் இப்பொழுது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு தியாகராஜன் லெப்டினன்ட். பிரியா, 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 உங்க உடல்நிலையில கவனமா இருக்கணும். அண்ணே, ஓட்ட விழுந்திருக்கிறது என் இதயத்துலதான், என் மனசுல கிடையாது. கண்டிப்பா இயக்கத்துல நான் சிறப்பா சேவை செய்வேன். உண்மையில எனக்கோ இயக்கத்துக்கோ சந்தேகம் கிடையாதுமா. களத்துல உனக்கு ஏதாவது ஆகி உடனே மருத்துவம் கிடைக்காம போனா தப்பாயிடுமா. ஆரோக்கிய சாமி. I like you. Stop. Yeah. Where are you going? Sir, exam ku time aichu. Urgent-a go 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 in the queue. Go and ask them. You know? Sir. Sir. Time aichu. Exam ku ponu sir. Go and yeah, ask him. Darling. Yeah. Okay. I will meet you. Good morning sir. Sir. Sir, time aichu sir exam ku. சார், சார், இன்னும் 5 நிமிஷம் தான் சார் இருக்கு. சார் ப்ளீஸ் சார், 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 இன்னும் 5 நிமிஷம் தான் சார் இருக்கு. ப்ளீஸ் சார், 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 இன்னும் 5 நிமிஷம் தான் சார் இருக்கு. டைம் கூட இருக்கு பாருங்க சார். என்னடா எக்ஸாமா? என்ன எக்ஸாமா? இது ஆல் டிக்கெட்டா சார்? கிழிச்சிட்டா சார்? கிழிச்சிட்டா சார்? கிழிச்சிட்டா சார்? ஏய் எக்ஸாம் எழுத நீங்க எல்லாம் என்னடா கிழிக்க போறீங்க? கிழிக்கிட்டா ஏய் கிழிக்கிட்டா சார்? கிழிக்கிட்டா ஏய் இது உங்க பையனா சார்? சார் கிழிங்க சார். சார் எவனும் படிக்கவே கூடாதுடா சார். என் லைஃபே போச்சு சார், எல்லாமே போச்சு. ஏய் ஏந்திரா, ஏய் சார், ஸ்ரீலங்கா படையினரின் சோதனை சாவடியில் வைத்து தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 17 வயதுடைய சிவா என்ற இளைஞர் என்ன பண்ணலாம் டாக்டர்? போலாமா டாக்டர்?